மணிவேதம் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்ச் மாதம் ஒரு சில யூஎஸ் பேங்க்ஸ் திவாலாகிற நிலைமைக்கே வந்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்க திவாலாகாமல் அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க்கான யூஎஸ் ஃபெட் அவங்கள பெயிலவுட் பண்ணாங்க. இந்த பெயிலவுட் ப்ரொசீஜர் ஒரு கியூஇ அடுத்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங்க்கான முன்னோடியா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. இது இதற்கு பின்னணி என்ன, இது சாத்தியமா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வ்ளாகில் நாம் அலச போகிறோம். கியூஇங்கிறது 2009 லேமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் ஆன டைம்லேருந்து தொடங்கிய ஒரு விஷயம். லேமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் ஆகும்போது ஒரு பேங்க் ரெண்டு பேங்க் இல்லை, ஒரு 45 பேங்க்ஸே வந்து அந்த வேர்ஜ் ஆஃப் கொலாப்ஸில் இருந்தாங்க. ஏதோ 1 or 2 பேங்க்ஸ்னால் ஃபெட் வந்து அவங்கள பெயிலவுட் பண்ணி காப்பாற்றிடலாம். இப்படி ஒரு என்டையர் இக்கானமியே ஒரு கிரேவ் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெஷர் தேவைப்பட்டது. அதனால் வந்து யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத அந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படிங்கிற மெஷரை அவங்க ட்ரை பண்ணாங்க. அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்பிக்கலாக பெயிலவுட் சுச்சுவேஷனில் அவங்கள்ட்ட இருக்கிற ரிசர்வ்ஸ்லேருந்து ஒரு கிரெடிட் லைன் ஓப்பன் பண்ணி அந்த பேங்க்கை பெயிலவுட் பண்ணுவாங்க. பட் ஒரு என்டையர் இக்கானமியே வந்து ரெஸ்க்யூ பண்ணணும் அப்படின்னா புதுசாக நோட் அடித்தாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிண்டிங் ஆஃப் மணி, இல்லாத காசை புதுசாக நோட்டு உருவாக்கி அதை வந்து இக்கானமி ஃபுல்லாக ஃப்ளட் பண்ணாங்க. சரி, இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா இவங்கெல்லாம் ஒரு 4-5 இயர்ஸில் ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மெஷர் பண்ண ஆரம்பித்து ஒரு 1 trillion பண்ணாங்க. அப்புறம் 2 trillion, 3 trillion, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது நல்ல டெவலப்மெண்ட் கிடச்சிது. நிறைய பேங்க்ஸ் வந்து ஓவர் 5-6 இயர்ஸ் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து ரொம்ப ஹெல்த்தி பேலன்ஸ் ஷீட்டுக்கே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அது ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் கூட இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் குறையலை. அதனால தான் என்ன ஆச்சுன்னா, அசெட் ப்ரைஸஸ் ரொம்ப அதிகமாகி ஸ்டாக் மார்க்கெட் ரேலியெல்லாம் பெரிய அளவில் வளர்ந்தது. அது ஆல்மோஸ்ட் அது ஃபிசில் அவுட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா கோவிட் வந்தது. சரி, கோவிட்லேருந்து இக்கானமி எப்படி மீட்டெடுப்பதுன்னு சொல்லி அதுக்கு இன்னும் கொஞ்சம் கியூஇ பண்ணாங்க. ஸோ ஓவரால் 2009 2012-21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8.4 trillion டாலர்ஸ் நியூ மணி கிரியேட் பண்ணி இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பொறுமை இருக்கட்டும். இப்போது இந்த சிலிக்கன் வேலி பேங்க் வந்து திவாலாகாமல் ஃபெட்டு பெயிலவுட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பெயிலவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் டு கோ பேக் டு த கிளாஸ் ரூம். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ சென்ட்ரல் பேங்க்? ஒரு ஒரு நாட்டில் இருக்க சென்ட்ரல் பேங்க்கும் அவங்களுக்கு சில முக்கியமான கடமைகள் இருக்குது. அதாவது தே ஆக்ட் அஸ் பேங்கர் டு த கவர்மெண்ட். அந்த நாட்டில் இருக்க கரன்சியை பிரிண்ட் பண்ணுறது, அதை மேனேஜ் பண்ணுறது, அதெல்லாமும் அவங்களுடைய வேலை. இது இல்லாமல் ஒரு நாட்டில் இருக்கிற யார் வந்து பேங்கிங் லைசன்ஸ் கேட்டாலும் அவங்களுக்கு தகுதி உண்டா இல்லையா அதெல்லாம் இவாலுவேட் பண்ணி லைசன்ஸ் கிராண்ட் பண்ணுறதும் அவங்களுடைய வேலை. ஒன்ஸ் இந்த லைசன்ஸை கிராண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த பேங்க் சரிவரி இயங்குறாங்களா, அவங்க வந்து நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டுருக்காங்களா, ஒரு சூப்பர்வைசரி அண்ட் ரெகுலேட்டரி ரோலும் வந்து இந்த பேங்க்கருக்கு உண்டு. இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க்குக்கு உண்டு. இதை விட ஒரு தலையாய கடமையே அவங்களுக்கு உண்டு. என்னென்னா, லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேங்க் வந்து அந்த நாட்டில் ஏதோ ஒரு சூழலில் சிக்கி அவங்களால டெபாசிட்டர்ஸ்க்கு திருப்பி பணம் கொடுக்க முடியாது அப்படின்னா, முடிந்தவரை எல்லாருக்கிட்டையும் போய் கடன் வாங்கி தான் திருப்பி அந்த டெபாசிட்டர் மணியை ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ எந்த பாரோவருமே இல்லை அப்படின்னா அந்த பேங்க்கோட கடைசி ஆப்ஷன் அந்த நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க். அதனால் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் தான், நாங்கள் எல்லா அவென்யூஸையும் ட்ரை பண்ணிட்டோம், நீங்கள் தான் இப்போ எங்களுக்கு கடன் கொடுக்கணும்னு கேட்பாங்க. அதுதான் அந்த லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். இந்த சிலிக்கன் வேலி பேங்க் எபிசோட்லையும் அதான் நடந்திருக்கு. இந்த பெயிலவுட்ல என்ன நடந்திருக்குன்னா, தெர் இஸ் நோ கிரியேஷன் ஆஃப் நியூ மணி. ஏற்கனவே இருக்கிற காசு தான் கொஞ்சமாக இவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ஆப்ஷனுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த குவாண்டம் ஆஃப் மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 billion டாலர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த SVB அண்ட் இது போன்ற உள்ள சில சிறிய பேங்க்ஸுக்காக இதை லைனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங்கில் வந்து ரெண்டுத்துலேயுமே பெயிலவுட் தான் நடந்திருக்கு, அதுதான் அதோட சிமிலாரிட்டி. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியூஇயில் ஃபெட்டு வந்து ஒரு இன்வெஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. நான் உனக்கு ரொம்ப குறைஞ்ச யூனோ இன்ட்ரெஸ்ட், எனக்கு ரிட்டர்ன் போகும், எவ்வளோ காசு வேணாலும் நான் உனக்கு பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு ரிட்டர்ன் தான் வேணும், நான் முதலீட்டாளராக எனக்கு இக்கானமி ரிவைவ் ஆகணும், யூனோ பெரிய அளவில் வளரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை அவங்க சாதிச்சிட்டாங்க. ஸோ இன் சம் வேஸ் ஒரு இன்வெஸ்டர் மாதிரி தான் வந்து இந்த கியூஇயில் அவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் SVB மாதிரி பெயிலவுட்ஸில் அவங்க வந்து லெண்டர் ஆஃப் லாஸ் ரிசார்ட்டாக தான் அவங்க வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து புது மணி கிரியேஷன் இல்லை அப்படின்னு மார்கன் ஸ்டான்லி அவங்களே வந்து அவங்களோட கிளையன்ட்ஸுக்கு வந்து இதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு சூழலும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூழல். 2009 இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது, அதாவது 0-2% தான் இருந்தது. அதனால் மானிட்ரி மணி சப்ளையாக அவங்கள பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால்தான் வந்து மணி பிரிண்ட் பண்ணி மார்க்கெட்டில் நிறைய லிக்விடிட்டி அனுப்புனாங்க.
இன்றைக்கி சூழல் அப்படியே தலைகீழ். இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், இன்ஃப்ளேஷன் வந்து கண்ணாப்பின்னா ஏறி இருக்குது. இது முதலே சொன்னாங்க எக்கானமிஸ்ட்லாம், நீங்கள் இவ்வளோ மணி வந்து பிரிண்ட் பண்ணி வெள்ளாமிச்சிங்கன்னா இன்ஃப்ளேஷன் நிச்சயமாக ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நடந்திருக்கு. யூஎஸில் நமக்கெல்லாம் 68% சாதாரணங்க, நம்மளாம் 10-12 பார்த்துருக்கோம். ஆனால் யூஎஸில் 40-45 ஆண்டுகள் கழித்து இப்போ தான் அவங்க வந்து 8-9% பார்க்குறாங்க. இந்த வருஷம் தான் கொஞ்சம் அது குறைஞ்சி 7% கிட்டக்க வந்திருக்கு. எப்பயுமே இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமானால் சென்ட்ரல் பேங்க்ஸ் கிட்ட ஒரே ஒரு ஆயுதம் இருக்குங்க, அதை எஃபெக்டிவாக பயன்படுத்திடுவாங்க. என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் கூடவே ஏற்றுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற ஏற அந்த இன்ஃப்ளேஷன் ஒரு காலத்தில் ஒரு டைம் லாக் இருக்குது, பட் அதை அடங்கி கட்டுக்குள் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து போன வருஷம் 2022 3/4%லேருந்து இப்போ ரீசெண்டாக 5% வரைக்கும் யூஎஸ் ஃபெட் ஏற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறாங்க அப்படின்னாலே மானிட்ரி டைட்டனிங் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் மானிட்ரி லூசனிங். ஸோ இந்த மானிட்ரி டைட்டனிங் நடக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பிரேக் அப்ளை பண்ண மாதிரி, நீங்கள் இந்த கியூஇ போடுறது ஒரு ஆக்சலரேட்டர் போடுற மாதிரி. ஸோ பிரேக் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது எப்படிங்க ஆக்சலரேட்டர், ரெண்டுமே ஆப்ரேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த எஸ்பிபியோட பெயில் அவுட் இஸ் நாட் ஈக்குவல் டு கியூஇ. இட் இஸ் ஒன்லி அ பெயில் அவுட். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஐசோலேட்டட் கேஸ், அதோடு அது முடிஞ்சிருக்கு. இப்போ ஃபெட்டோட கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து டு ரைன் இன் இன்ஃப்ளேஷன். சரி, இந்த இன்ஃப்ளேஷன் வந்து யூஎஸ்க்கு மட்டும்தான் பிரச்சனையா, நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டால் நமக்கும் பிரச்சனை தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கெல்லாம் கியூஇ பண்ணலை, அதனால நம்ம தலை தப்பிச்சுது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு நம்மளோட சென்ட்ரல் பேங்கான ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஏற்றிக்கிட்டே வராங்க. லாஸ்ட் இயர்லேருந்தே வந்திருக்காங்க. அண்ட் இது கேட்கும்போதே நிறைய பேருக்கு குஷியாக இருக்கும், ஏன்னா வந்து 4.5% எஃப்டி இன்ட்ரெஸ்ட் கிடைச்சவங்க வந்து இன்றைக்கி 8% கிடைக்குதுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வெறும் குட் நியூஸ் தானா அப்படின்னா, எக்கனாமிக் பாலிசியில் சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாகவும் சில முடிவுகள் அமையும். நீங்கள் ஒரு சேவராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் வெரி ஹாப்பி நியூஸ், குட் நியூஸ் ஃபார் யூ. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எஃப்டி போடுவீங்க, எக்ஸ்ட்ரா காசு இல்லைன்னா குமுலேட்டிவ் எஃப்டி போடுவீங்க. ஸோ இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயத்தை வந்து இப்போ என்ஜாய் பண்ணுவீங்க. இதுவே நீங்கள் கடனாளி பாரோவராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஒரு 6.5% பே பண்ண இடத்துல இன்றைக்கி 8.5-10.5% அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ பாரோவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ஃபைண்ட் ஆல் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு குயிக்லி க்ளோஸ் அவுட் ஆல் த லோன்ஸ். எஸ்பெஷலி மல்டிபிள் லோன்ஸ் இருக்கவங்க வந்து இந்த பீரியடில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இன்ஃப்ளேஷனை ரைனன் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் பண்ணும்போது ரிசெஷன் வில் ஃபாலோ. நம்ம ஆல்ரெடி நிறைய லே ஆஃப்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. முடிந்தவரை செலவுகளை எல்லாம் தவிர்த்து கடன் எல்லாம் அடைச்சி முடிஞ்ச வரைக்கும் சேவிங், அந்த சேமிப்புங்கிற கான்செப்ட்குள்ளே போனோம் 2023 நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தாக சேல் அவுட் பண்ணி வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது. நன்றி.